வந்து நான் கருவேப்பிலை தெம்புள்ளி காட்ட போகிறேன். ஆனால் இதுக்கு வந்து நம்ம தயிர் போட போகிறதில்ல. இது வந்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்துட்டுருக்கேன். இங்கே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி இது கொரியண்டர் சீட்ஸ் எடுத்துட்டுருக்கேன். இங்கே வந்து மூணு மிளகா எடுத்துட்டுருக்கேன். இது காரம் இருக்காது, இந்த மிளகா எடுத்துட்டுருக்கேன். இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா நெய்யில் வறுத்துக்க போகிறோம். அப்புறம் ஒரு அரை கப்பு தேங்காய், அப்புறம் இதையும் அந்த நெய்யில் வறுத்துட்டு இதையும் கொஞ்சம் வதக்கிட்டோம். இது எல்லாம் போட்டு நம்ம இது வந்து உப்பு, பெருங்காயம், அப்புறம் புளி சின்ன பீஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு அரைச்சி வந்து தாளித்தோன்னா நம்ம வந்து தெம்புள்ளி ரெடி ஆகிடும். கருவேப்பிலை தெம்புள்ளி ரெடி ஆகிடும். கொஞ்சம் நெய் போட்ட போகிறோம். அப்புறம் இதை போட்டு வறுத்துட்டு இப்போ இந்த கருவேப்பிலை கொஞ்சம் வறுத்துடுவோம், லைட்டாக வறுத்துடுவோம். இது வறுத்தாச்சு. இது கூட இந்த தேங்காய் போட்டுக்கலாம், தேங்காய் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு, பெருங்காயம், அப்புறம் புளி, இதை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இதெல்லாம் கொதிக்க வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. உங்களுக்கு வந்து புளி வந்து பச்சை வாசனை அப்படின்னு சொன்னால் புளியை முதல்ல வேணால் கொதிச்சு வச்சுக்கோங்க, கொதிச்சு வச்சுக்கோங்க, கொதிச்சுட்டு போடுங்க. இங்கே வந்து நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் தாளித்து போட்டிருக்கேன். இங்கே வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நம்ம அந்த கருவேப்பிலை தெம்புள்ளி ரெடி ஆகிடுது. இங்கே பார்த்துருக்கலாம், கருவேப்பிலை தெம்புள்ளி ரெடி ஆகிடுது. இது வந்து சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து பொங்கலுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு எழுதுங்க. தேங்க்யூ ஃப்ரம் கே சுபமோகன். ஹாவ் எ நைஸ் டே. பை.